உலகெங்கும் வாழுகின்ற நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் அற்புதமான மிதன ராசி கால சக்கரத்தினுடைய மூன்றாவது வீடு புதனை ஆட்சி வீடாக கொண்ட ராசி இந்த மனையில பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருகசீரிடம் மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் ராகுனுடைய நட்சத்திரமான திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் குருவினுடைய நட்சத்திரமான புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று ஆக இந்த ஒன்பது நட்சத்திர பாதத்தை உள்ளடக்கியதுதான் இந்த மிதுன ராசினருக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் இருக்கின்ற கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் லக்ன நாதன் என்று சொல்லக்கூடியவர் புதன் பகவான் அந்த புதன் பகவான் ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்று மூலத்திரிகோண வீடு அதாவது சொந்த வீட்டுல அதாவது கன்னி மனையில உச்ச பலத்தோட அமர்ந்திருக்கார் அப்போ ஒரு ராசிநாதன் லக்னநாதன் சிறப்பாக இருந்து விட்டால் அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் பெரிய தொந்தரவும் உங்களுக்கு வரப்போவதில்லை எந்த விஷயத்திலும் சோ அதன்படி பார்க்கும் உங்க ராசிநாதன் சிறப்பாக இருந்து குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசின் மீது பதிவதால எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் திட்டங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்போ குரு பெரிய மனிதர்களினுடைய தொடர்புனாலும் உங்களுடைய தைரிய வீரியத்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தாலும் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளானாலும் ஒரு தன்னம்பிக்கையோட உற்சாகத்தோட செயல்படுத்தக்கூடிய ஒரு மாதம் அடுத்து இந்த சூரிய பகவான் மூன்றாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கார் அப்ப தைரிய வீரியத்துக்கு காரகன் முயற்சி ஸ்தானம் ஆட்சி பல ஆட்சி பலத்தோட இருக்கார் அப்ப குருவினுடைய பார்வையும் கிடைக்கிறதுனால அரசு சார்ந்த விஷயத்துல அனுகூலத்தை உங்களுக்கு உருவாக்கும் அரசு ஒப்பந்து சார்ந்த தொழில் இருப்பவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சரி அரசு துறையில வேலை செய்கின்ற அனைவருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு திறம்படம் புத்திசாலித்தனமாக திறம்பட செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லணும் கம்யூனிகேஷன் துறை சார்ந்த விஷயத்தில் அதாவது கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்ப இதுவரை உங்களுக்கு அந்த துறையில பல தொந்தரவுகள் இருந்தது பல இன்னல்கள் இருந்தாலும் எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் கிடைக்கலன்னா கூட இந்த காலகட்டம் சிறப்பாக அமையக்கூடிய அமைப்பு ஏன்னா மூன்றுக்குரியவன் என்று சொல்லக்கூடியவனும் அவர் வலுவாக இருக்கார் தகவல் துறைக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால இந்த தகவல் கம்யூனிகேஷன் சார்ந்த நெட்ஒர்க் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல அனுகூல பலன்களை தான் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லணும் அதே செவ்வாய் பகவான் அந்த இடத்துல இருக்கார் அதாவது செவ்வாய் பகவான் யாருன்னா பதினொன்றுக்குரிய லாபாதிபதி அந்த லாபாதிபதியும் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் அப்படிங்கறதா அமைப்பு சரி நான்குக்குரியவன் என்று சொல்லக்கூடியவன் புதன் பகவான் உச்ச பலத்தோட இருக்கார் அப்ப நான்கு குறியன் வலுப்பு வலுப்பெறுகிறார் சுகஸ்தானாதிபதி வலுப்பெறப் போகிறது அப்ப தாயின் மூலமாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது தாய் தாய் வர்க்கத்தின் மூலமாக இதுவரைக்கு இருந்த எந்த வகையான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இல்ல உங்களுக்கு தாயினுடைய சொத்துக்கள் அப்படின்னு சொன்னாலும் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்ப இதுவரைக்கு சொத்து சார்ந்த விஷயத்துல நான் ஒரு நிலம் வாங்க முடியல ஒரு வீடு வாங்க முடியல நான் பல தடைகள் எனக்கு கொடுத்து கொண்டே இருந்ததுன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்போ நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்திலும் உங்களுக்கு அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில இருப்பவர்களுக்கு ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு ரியல் எஸ்டேட் துறையில நிறைய நிலங்கள் விற்பனை ஆகலை அப்படின்னா இப்போ விற்பனையாக கூடிய அமைப்பு ரியல் எஸ்டேட் துறையில இருப்பவர்களுக்கு லாபங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்துல ஒரே இடத்துல இருந்து அதை செயல்படுத்திக் கொண்டிருப்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சனியினுடைய சம்பந்தப்பட்ட தொழில்கள் அனைத்தும்

ஐந்து கூறியவன் என்று சொல்லக்கூடியவர் சுக்ர பகவான் அந்த சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி அதாவது செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை பாத்தீங்கன்னா இந்த கன்னிமனையில் இருக்கார் அங்கு கன்னிமனையினுடைய நீசமாக இருந்தாலும் அது நீச பங்கமாக மாறும் அதற்கப்புறம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் துலாம் ஐந்தாம் இடத்துல அமர்கிறார் அப்போ ஐந்தாம் இடம் நல்ல வலுவாக போகிறது குருவினுடைய பார்வையும் சிறப்பாக இருக்கிறதுனால குழந்தைகளினுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பு அப்போ குழந்தைக்கு ஒரு சொத்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னாலும் அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குரு பகவானுடைய பார்வை படுவதால குழந்தைகளினுடைய நலம் அதாவது குழந்தை பேரு கிடைக்காதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் குழந்தையினுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு தருணம் அதாவது இதுவரைக்கும் எக்ஸாம்ல சில தொந்தரவுகள் இருந்தது பாஸ் பண்ண முடியலன்னா இப்ப அதெல்லாமே வெற்றிகரமாக கடந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத தருணம் அப்படின்னு சொல்லணும் அப்ப தந்தையாலும் சரி அல்லது குழந்தையாலும் சரி ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய அதாவது பூர்வ புண்ணியத்தினுடைய அனுகிரகத்தால உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் உங்களுடைய செயல் திட்டங்கள் உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு பட்டம் அமைப்பு என்று சொல்லக்கூடியவன் கேது பகவான் ஆறுக்குரியவன் என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானம் பின்னர் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு அனுகூலத்தை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறது அப்ப கடன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கடன் கிடைக்கும் அதே சமயத்துல வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இதுவரைக்கும் பல தொந்தரவுகள் இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய தன்மை ஆறாம் இடத்துல கேது பகவான் உச்ச பலம் பெற்று எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த எதிர்ப்பை சமாளிக்கக்கூடிய அந்த ஆற்றல் அந்த வலிமை அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு கொடுக்க போகிறது கேதுதான் இருக்கிற கிரகத்திலேயே வலிமை வாய்ந்த கிரகம் அந்த கிரகம் ஆறாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால எதிரிகள் யாருன்னு அடையாளம் காமிக்கப்படுவார் அவர்களை எதிர்த்து உங்களுக்கு வீரியத்தாலும் தன்னம்பிக்கையாலும் வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் ஆறாம் இருக்கின்ற அந்த கேது பகவான் யாருடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கார் அப்படின்னா சனியினுடைய நட்சத்திர சாரம் அந்த சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அதை வெற்றி கொடக்கூடிய அமைப்பு அதே சமயத்துல உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே சமயத்துல தாயின் தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் நம்மளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருப்பது சிறப்பு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே சமயத்துல ஹீட் சம்பந்தப்பட்ட தன்மைகள் இருக்கிற வாய்ப்பு இருக்கு சோ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏழு என்று சொல்லக்கூடியவர் குரு பகவான் அவர் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தான அமர்ந்திருக்கார் அப்போ உங்களுக்கு பாக்யம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதாவது திருமணம் சார்ந்த விஷயத்துல இதுவரைக்கு தடை இருந்ததெல்லாம் அந்த திருமணம் தடை விலகும் திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்கள் நடக்கும் அப்ப ஏலுக்குரியவன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம் டைவர்ஸ் ஆனவர்களுக்கும் அல்லது மறுமணம் நினைக்கின்ற இந்த இது ஒரு அற்புதமான ஒரு தருணம் சொல்லணும் அதாவது செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரை அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஏழுக்குரியவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்துல வந்து அமருகிறார் அப்போ திருமணம் ஆனவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு ஏன் சொல்றேன்னா ஏழுக்குரியவன் எட்டாம் இடமான அட்டமஸ்தானத்தில் இருக்கார் அந்த அட்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் யாரை பார்க்கிறார்னா குடும்பஸ்தானத்தை போய் பார்க்கிறார் அப்ப குடும்பஸ்தானத்துல பார்க்கும் போது சில சில வாக்குவாதங்கள் சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நலம் மூன்றாம் நபர்களினுடைய குறுக்கீடு தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்வது சிறப்பு மேலும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்துல சரி அடுத்து ஒன்பதுக்குரியவன் என்று சொல்லக்கூடியவர் சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கார் அப்போ தான் தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் தந்தை வர்க்கத்தின் மூலமாக சில சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே சமயத்துல இந்த ஒன்பதுக்குரியவன் என்று சொல்லக்கூடியவர் அந்த சனி பகவான் வலுவாக இருக்கார் எட்டாம் இடத்தில் இருக்கார் அப்ப எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அந்த ஆற்றலையும் அந்த வல்லமையும் கொடுப்பார் அதே எட்டாம் இடத்தில் இருந்த குரு வந்து யாருடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கார் அப்படின்னா செவ்வாய் அந்த செவ்வாய் என்கிறது யாரு பதினொன்றுக்குரியவன் லாபாதிபதி அப்போ உங்களுக்கு லாபம் சார்ந்த விஷயத்துல அனுகூலத்தை தான் கொடுக்க போகிறது அப்போ இதுவரை கூட்டு தொழில ஒரு நல்ல லாபம் கிடைக்கல அப்படின்னா திடீர் என்று உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்போ வேலை சார்ந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரஷர்களையும் டிப்ரஷனையும் கொடுக்கத்தான் செய்யும் ஆனா கொடுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அந்த ஆற்றலை கேது பகவான் கொடுப்பார் சனி பகவான் எட்டுக்குரியவன் எட்டாம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று இருப்பதாலும் அந்த இடத்துல குரு பகவான் இருந்து அந்த குரு பகவான் செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால அந்த செவ்வாய் பகவான் மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய தன்னம்பிக்கையாலும் உங்களுடைய முயற்சியாலும் உங்களுடைய ஆற்றலாலும் எதிர்ஷ்ட சார்ந்த விஷயத்திலும் சரி எதையும் தடை தெரிந்து அடுத்து ஒரு நல்ல ஒரு உன்னதமான நிலைக்கு எவ்வளவு பெரிய தடை இருந்தாலும் அதை வெற்றி நடை போடக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதத்தில் கொடுக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது அப்போ பதினொன்றுக்குரியவன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மூன்றாம் இடமான தைரியஸ்வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால செவ்வாய் உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கும் உங்களால சகோதரிகளுக்கும் நல்ல பல அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அதே சமயத்துல ராகு பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயத்துல ஒரு நல்ல அனுகூலங்களை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லணும் அப்போ வெளிநாட்டுல இருப்பவர்களும் சரி அல்லது வெளிநாட்டுக்கு செல்ல நினைக்கின்ற மிதனராசினருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு தருணம் சோ ஆக மொத்தம் பார்க்கும் பொழுது மிதனராசி நேயர்களுக்கு தடைகளை தகர்த்தெறிந்து உங்கள் தைரியத்தாலும் புத்திசாலித்தனத்தாலும் ஏன்னா புதன் பகவான் ஆட்சி பலம் உச்சபலம் பெற்றிருக்கார் அல்லவா அப்போ வளைவு நெளிவு சுழிவான பேச்சாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் வெற்றி நடை போடக்கூடிய தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றி நடை போடக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் மிகுந்த மாதம் என்று சொன்னால் அது மிகையாகாது மிதுன ராசினருக்கு ஒரு நல்ல சுபமூர்த்த நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி அதாவது செப்டம்பர் ஒன்றாம் தேதி புதன்கிழமையும் ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆகிய நாட்கள் வந்து சுபமூர்த்த நாட்களாக அமைகிறது இந்த நாட்கள்ல அனைத்து விதமான சுப காரியங்களை செய்வதற்கு ஒரு நல்ல ஏற்ற நாளாக அமையும் அதே போல எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னா சந்திராஷ்டம நாட்கள் அதாவது உங்களுடைய ராசிக்கு சந்திரன் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த நாட்களைத்தான் அதாவது செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி பகல் பத்து நாற்பத்தி மூன்று முதல் செப்டம்பர் பதினேழு முழுவதும் செப்டம்பர் பதினெட்டு பகல் மூன்று இருபத்தி ஆறு வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல ரெகுலரா ரொட்டீனா நீங்க செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் செய்யலாம் புதிதாக தொழிலை ஆரம்பிப்பது புதிய முயற்சியில் இறங்குவது புதிய காரியங்களை தவிர்ப்பது நலம் மேலும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்